கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த மாலை வேளையிலும் இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொரு கத்துறை ஆசிரதிப்பராக இந்த நாட்களில் நாம் ஆண்டோடைய வருகையின் கடைசி நாட்களில் நாம் வந்து நிற்கிறோம் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் காலத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் காலத்தை அறிந்திருக்க வேண்டும் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் காலம் எப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் வேதத்தில் ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பர்சுத்தாவியானவர் நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதும் பொழுது அதை இவ்வாறு நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புத்தகத்திலே எறும்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் முப்பது இருபத்தி ஐந்தில் வாசிக்கும் பொழுது கோடை காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு என்று நாம் வாசிக்கிறோம் எறும்பை குறித்து அந்த இடத்தில் சொல்லப்படும் பொழுது எறும்பானது அற்பமான ஜந்துவாயிருந்தாலும் அற்பமான ஜந்துவாயிருந்தாலும் அது என்ன பண்ணுகிறதா அந்த வசனத்தை வாசிக்கலாமே அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு அந்த எறும்பை பற்றி சொல்லும்பொழுது சொல்கிறாங்க எறும்புக்கு எத்தனை அறிவு இருக்குதான் எறும்புக்கு எத்தனை அறிவு இருக்குதான் மனுஷருக்கு எத்தனை அறிவு ஆறு அறிவு எறும்புக்கு எத்தனை அறிவு மூன்று அறிவுன்னு சொல்கிறாங்க சரியா எறும்புக்கு எத்தனை அறிவா மூணு அறிவு இருக்குதான் அந்த மூணு அறிவுள்ள எறும்பு செய்கிறது என்னது ஒரு கோடை காலத்தில் இன்னும் ஒரு மழைக்காலம் வருங்கிறத அரு அது புரிந்து கொண்டதாய் என்ன பண்ணுது அந்த கோடை காலத்திலே தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதித்து வைத்து கொள்கிறது அதற்கு ஒரு ஞானம் உள்ளது அந்த மூன்று அறிவுள்ள எறும்புக்கு ஒரு ஞானம் உள்ளது இனி ஒரு மழை காலம் வரப்போகிறது இன்றைக்கு ஆறறிவாக படைக்கப்பட்ட நமக்கு இந்த ஞானம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த மூன்றறிவுள்ள எறும்பு மழைக்காலத்திற்காக தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொள்ளும் பொழுது நாம் வரப்போகிற காலங்களை அல்லது நாம் நடந்து கொண்டிருக்கிற காலங்களை நன்றாய் புரிந்து வைத்தவர்களாய் காணப்பட வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் வாங்குகிறதுக்கு இது காலமா வாங்குகிறதுக்கு இது காலமா இந்த சம்பவம் நாம் அறிந்தது எலிசா தீர்க்கதர்சி தன்னுடைய வேலைக்காரன் கேஆசியிடம் கேட்கிறார் வாங்குகிறதுக்கு இது காலமா கேஆசி செய்த காரியம் நமக்கு தெரியும் கேஆசி என்ன செய்கிறார் என்றால் அந்த எலிசா எதை வேண்டாம் என்று சொன்னாரோ வேண்டாம் என்று எதை அனுப்பிவிட்டாரோ அங்கே போய் மறுபடியும் அந்த வஸ்திரங்களை அவன் வாங்கி கொண்டு வருகிறான் வாங்கி கொண்டு வரும்பொழுது கே சியிடம் கேட்கிறார் எலிசா என்ன பண்ணும் நடக்காதது போல நடந்து கொள்கிறான் அந்த நேரத்தில் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் எலிசா தீர்க்கதர்சி வாங்குகிறதுக்கு இது காலமாக வாங்குகிறதற்கு இது காலமா என்ற வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது அப்போது விற்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது விற்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது வாங்குகிறதுக்கு இது ஒரு காலமா என்று கேட்கும் பொழுது விற்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் இந்த டைட்டில் என்னவென்றால் விற்க வேண்டியது எவையெல்லாம் விற்க வேண்டாதது எதையெல்லாம் எதை சிம்பிளாக சொன்னால் எதை விற்கக்கூடாது எதை விற்கலாம் என்று நாம் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் எதை விற்கக்கூடாது எதை விற்கலாம் முதலாவது விற்க வேண்டியது என்ன என்பதை நாம் தியானிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இருக்கிறது அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இந்த சம்பவம் தீர்க்கதரிசி புத்திரில் ஒரு மனைவி வந்து அந்த தீர்க்கதர்சியிடம் எலிசாவிடம் கேட்கிறார் எனக்கு கடன் அதிகமாய் விட்டது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார் உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த அந்த சகோதரி சொல்லுகிற காரியம் என்னவென்றால் என்னிடத்தில் ஒரு பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார் சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி சில ஆலோசனைகளை கொடுக்கிறார் என்ன சொல்லுகிறார் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலையும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி நீயும் பிள்ளைங்களும் கதவை சாத்தி பாத்திரங்கள் நிறைய என்ன பண்ணுங்க எண்ணெயை ஊற்றுங்க அந்த எண்ணெயை ஊற்றிட்டு இவன் வந்து சொல்கிறான் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு இந்த எண்ணெயெல்லாம் விற்று என்ன பண்ணு உன்னுடைய கடனை அடைத்துக்கொள் இந்த இடத்தில் நாம் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறது என்றால் அல்லது ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை உண்டாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தானே அதற்கான ஒரு சொல்யூஷனும் இருக்கிறது என் அதற்கான ஒரு தீர்வும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்றால் பிரச்சனைக்கான தீர்வும் நம்முடைய வாழ்க்கையில் தானே இருக்கிறது அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு கடன் என்ற பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தது உண்மைதான் ஆனால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் வேற எங்கேயோ போய் அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை அதற்கான தீர்வு எங்கே இருந்தது அவங்ககிட்டயே இருந்தது இன்றைக்கி ஒருவேளை பிரச்சனையின் பாடுகள் அல்லது சில குழப்பங்கள் மத்தியில் இன்றைக்கி நம்ம போய்ட்டுருக்குறோன்னா நம்ம வேற எங்கேயோ அதற்கான சொல்யூஷனை சுற்றி தேடிட்டு இருக்க வேண்டாம் ஆண்டோர் சொல்கிறாரு இதற்கான சொல்யூஷனும் ஓன்ட்டே இருக்குது ஓன்ட்டே இருக்குது அதற்கான பரிகாரம் அதற்கான தீர்வும் நம்மிடமே கத்தர் வைத்து வைத்திருக்கிறார் அன்னைக்கு அந்த இந்த எலிசா அந்த சகோதரியுடன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீ அதை விற்று அதை உன்னுடைய கடனை அடைத்துக்கொள் இன்றைக்கு அந்த காரியத்தை விற்கிறதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்குறார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நாம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த சகோதரி பக்கத்து வீட்டில் போய்ட்டு அவங்க எண்ணெய் வாங்கலை ஏன்ட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தந்திங்கன்னா நான் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நான் விற்று என்ன பண்ணிக்குவேன் சரி பண்ணிக்குவேன் அப்படி சொல்லலை அந்த தீர்க்கதரிசி தரிசி என்ன சொன்னாங்களோ அது போலவே இந்த சகோதரி கேட்டு என்ன வாங்கினாங்க வெறும் பாத்திரங்களை வாங்கினார்கள் நான் மற்றவங்ககிட்ட போய் பெரிய பொக்கிஷங்களை வாங்கணும்னு தேவை கிடையாது சில சாதாரண காரியங்கள் மூலமாக

பிரச்சனைகளுக்கான தீர்வும் இன்னும் நம்மை கிட்டவில்லை இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நமக்கான தீர்வுகளை நமக்குள் வைத்திருக்கிற ஆவியானவரிடம் கேட்கணும் ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும் எனக்குள் இருக்கிறவைகளை நான் புரிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும் அந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றாங்க சொல்கிறாங்க நீ என்ன பண்ணு அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்துக்கொள் சில நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த எண்ணெயை மட்டும் விற்கிறதுக்கு ப விட்டுட்டு அந்த எண்ணெயோட சேர்த்து பாத்திரத்தையும் விற்றுறோம் பாத்திரத்தையும் விற்றுறோம் சேர்த்து சில நேரங்களில் நம்ம ஞானம் இல்லாமல் எடுக்கிற முடிவுகள் நம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுகிறது பெரிதாக்கி விடுகிறது ஏன் அந்த பாத்திரத்தை விற்கக்கூடாது ஒன்று அந்த பாத்திரம் அடுத்த ஒரு காரியத்துக்கு பிரயோஜனப்பட போகுது இன்னொரு காரியம் அந்த பாத்திரம் எல்லா பாத்திரமே யாருக்குள்ளது கிடையாது நமக்குள்ள இது கிடையாது ஏன்னா பக்கத்து வீட்டிலேருந்தும் கொஞ்சம் பாத்திரம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்போது சில காரியங்களை நாம் விற்கும் பொழுது அல்லது முடிவெடுக்கும் பொழுது சில காரியங்களை நாம் தீர்மானம் செய்யும் பொழுது அதிக ஞானம் உள்ளவர்களாக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிடக்கூடாது விற்றுவிடக்கூடாது முடிவுகளை ஞானமாக எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய முடிவை நாம் சரியான முறையில் எடுக்காததினால் மீண்டுமாக சில பிரச்சனைக்குள் நாம் சிக்கிக்கொள்வதற்கு ஏதுவாய் முடிவடைந்து விடுகிறது இன்றைக்கு ஆண்டுவர் முதலாவது நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் எடுக்க வேண்டிய அந்த பிரச்சனைக்கான தீர்வு முதலாவது நம்மிடத்தில் இருக்கிறது இன்றொ இன்னொன்று அந்த முடிவை நாம் எடுக்கும் பொழுது ஞானம் உள்ளவர்களை சிலர் அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா அப்படி சொன்னாங்க சொல்லுவாங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மடமடமடன் முடிச்சிருவாங்க அதை ஃப குயிக்காக முடிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக செஞ்சாலும் அதில் தேவன் விவேகமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த வேகமாக எடுக்கிற முடிவுகள் விவேகம் இல்லாமல் நாம் எடுக்கிறதினால் அதில் ஏற்படுகிற அந்த பாதகமான முடிவுகளை நம்மால் பின்பாக தாங்கிக் கொள்ள முடிவதில்லை இன்றைக்கு பரிசுத்தாவியாக நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால் நாம் எடுக்கிற முடிவுகள் விவேகம் உள்ளதா ஞானம் உள்ளதா இருக்கிறதா சரியான முடிவுகளை நாம் எடுக்கிறோமா சில காரியங்களை நாம் சில நேரம் திருமண விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஏதோ நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுற காரியங்களாக இருக்கலாம் சில காரியங்களை நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் கத்தடை சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவரே இதில் நான் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி நான் இதில் நடந்து கொள்ள வேண்டும் இதில் நம்முடைய ஞானத்தை தாங்க என்று கேட்கும்பொழுது கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாகவே நம்மோடு சில முடிவுகளை எடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் முதலாவது நாம் விற்கக்கூடிய காரியம் அந்த தீர்க்கதசியின் மனைவிக்கு சொல்லப்பட்ட காரியம் போல எண்ணெயை விற்று கடனை தீர்த்துக்கொள் இரண்டாவது மத்தியில் விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் மத்தையு பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆண்டவர் இயேசுவிடம் ஒருவன் வந்து கேட்கிறான் நல்லா போதுகிறேன் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்போ அவர் சொல்கிறாரு நீ வந்து இந்தந்த கட்டளைகள்லாம் கை கொள்ளுப்பா அப்படின்னு சொல்கிறார் அவன் சொல்கிறான் நான் சிறு வயது முதல் நான் இதை கை கொண்டிருக்கிறேன் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சரி நீ பூரண சர்க்குணனாக நான் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு அப்படி தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் நமக்குள்ள சில காரியங்களை நம்ம விற்கலாம் ஏன் விற்கிறோம் அப்படின்னா தருத்திரருக்கு உதவி செய்யும்படியாக தருத்திரருக்கு உதவி செய் நமக்கு ஒரு லாபத்தை தேடுறதுக்காண்டி அல்ல அதையும் ஆண்டவர் வியாபாரம் பண்ணலாம் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பின்பாய் நம்ம அதை பார்க்கலாம் இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் எதற்காக விற்க சொல்லுகிறார் என்றால் நீ தருத்திரரை நினைத்துக்கொள் நம்முடைய ஒரு நாள்தோறும் உள்ள வாழ்க்கையில் நம்முடைய நினைவு தரித்திரரின் மீது காணப்படுகிறதா ஒருவேளை நம்ம சம்பாதிக்கிறது நூறு ரூபாயாக இருக்கலாம் ஆயிரம் ரூபாயாக இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாயாக இருக்கலாம் எவ்வளோ இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உள்ள நம்முடைய அந்த வருமானத்தில் நம்முடைய நினைவு தருத்திரத்துறை குறித்த நிறைவு நினைவு இருக்கிறதா அந்த தருத்திரரை நினைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் தருத்திரர் நம்முடைய நம்முடைய பகுதிகளில் காணப்படுகிறார்கள் நம்முடைய வீடுகளுக்கு வரலாம் அப்படி தருத்திரரை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு நம்முடைய இருதயம் ஆயத்தம் உள்ளதா இருக்கிறதா அவர்களை நாம் பார்க்கும் பொழுது நம்மால் இயன்றதை நாம் செய்வதற்கு ஆயத்தம் நாம் காணப்படுகிறோமா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நமக்குள்ளதை விற்று தருத்திரருக்கு கொடுக்க வேண்டும் அந்த ஐஸ் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அந்த வாலிபன் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்தது நீ பூரண சர்க்குணனா இருக்கணுமா நீ பரலோகத்தன் நீ வந்து சுதந்திரிக்க ஆசைப்படுறியா நீ என்ன பண்ணு உனக்கு இருக்கிறத விற்று தரித்திரருக்கு கொடு அப்போ விற்கலாம் எதற்காக நாம் விற்கிறோம் தரித்திரரை நாம் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக விற்கிறோம் அப்போது சிலர் ரெண்டு நாற்பத்தி ஐந்தில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது சிலர் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கலாம் காணியாட்சிகளையும் அதே போல நான்காவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் முப்பத்தி ஏழு தனக்கு ஐந்து ஒன்னு இந்த வசனங்கள் வாசித்த வசனங்கள் எல்லாம் நான் பார்த்தது என்னவென்றால் அன்றைக்கு அந்த ஆதி அப்போஸ்டர் காலத்தில் இருந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுக்கு இருந்ததை எல்லாம் வந்து அப்போஸ்டர் பாதத்தில் கொண்டு வைத்தாங்க ஏன் அங்கே கொண்டு வந்து வைத்தாங்கன்னா அதை வைத்து எல்லாரும் பொதுவாய் அனுபவித்தார்கள் நம்ம இரண்டாம் அதிகாரத்தில் வாசித்தோம் எல்லாருக்கும் தேவையானதை வந்து பகிர்ந்து கொடுத்தார்கள் ஒருத்தருக்குமே அதில் வந்து குறைவுன்னு காணப்படலை நாற்பத்தி நாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் ஏன் அப்படின்னா தேவ பிள்ளைகள் அன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க எல்லாருக்குமே ஒரு குறைவு இருக்கக்கூடாது ஏற்ற தாழ்வுகள் காணப்படக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் என்ன பண்ணாங்களாம் நிறைய வச்சிருந்தவங்க குறைவா வச்சிருந்தவங்க எல்லாருமே விற்று கொண்டு வந்து அப்போஸருடைய பாதத்துல வைக்கிறாங்க அதை எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய குறைச்சலில் உதவும்படியாக நாம் விற்கலாம் எதற்காக விற்கலாம் என்றால் அவர்களுக்கு உதவும்படியாக தேவ பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் ஒருவரும் ஒரு காரியத்திலும் குறைந்திருக்க கூடாது என்பதை நாம் அதை நாம் சரி செய்வதற்காக விற்கலாம் இன்றைக்கு நாமும் நம்மோடு ஆராதிக்கிற சிலர் கஷ்டப்படுவதை சில தேவையோடு அவர்கள் இருப்பதை நாம் உணரும் பொழுது நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இப்படிப்பட்ட சில காரியங்களை செய்யலாம் நாம் தரித்திரருக்கு உதவி செய்கிறோம் நல்லது தான் அதே போல நம்மோடு ஆராதிக்கிற தேவப்பிள்ளைகள் பிள்ளைகள் அது மட்டுமல்ல அநேக தூர இடத்தில் ஊழியம் செய்கிற மிஷினரிகள் அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் சில காரியங்களுக்கு உதவும்படியாக அவர்களுக்கு நாம் அவர்களுடைய குறைவுகளை நிறைவு செய்யும்படியாக இப்படி விற்கலாம் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் ஆதிக்கமம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஆதிக்கமம் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஆறில் நாம் வாசிக்கும் பொழுது தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று அந்த பஞ்சம் உண்டான பொழுது அந்த வசனத்தை வாசிங்க அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று அந்த பஞ்சம் உண்டான பொழுது அந்த தேசத்தில் யோசிப்பு செய்த காரியம் என்னவென்றால் அந்த சேமித்து வைத்திருந்த அந்த அந்த எல்லாம் விற்க ஆரம்பித்தான் இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு பஞ்ச காலத்தில் அல்லது ஒரு தேவையின் காலத்தில் ஒரு நெருக்கடியின் காலத்தில் உதவி செய்வதற்கு நாம் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் பதினோராவது அதிகாரம் என்று நான் பதினொன்று இருபத்தி ஆறில் வாசிக்கலாம் தானியத்தை கட்டி வைப்பவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள் விற்கருடைய தலைவின் மேல் ஆசிர்வா அன்னைக்கு பார்க்கும்போது அந்த தேசத்தில் ஒரே பஞ்சம் எகிப்து தேசம் முழுதும் பஞ்சம் பக்கத்து தேசங்கள் பஞ்சம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த யாக்கோபுடைய குமாரர்கள்லாம் தானியம் கொள்ளும்படி இங்க இந்த தேசத்துக்கு வர்றாங்க அந்த சமயத்தில் யோசேப்பு தான் சேர்த்து வைத்திருந்ததை விற்க ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு ஒருவேளை நம்ம கடினப்பட்டு உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைத்திருக்கிறது உண்மைதான் ஆனால் ஒருவர் தேவை என்று வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் விற்கலாம் விற்கலாம் இன்றைக்கு நம்முடைய மனப்பான்மை எப்படி காணப்படுகிறது தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறது தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம நீதிமொழிகளில் வாசித்தோம் அந்த தானியத்தை கட்டி வைப்பவர்களை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா சபிப்பார்கள் விற்கிறவுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் சேர்த்து வைத்திருப்பதை தேவையுள்ள நேரத்தில் பஞ்ச நேரத்தில் விற்கலாம் விற்கலாம் லூக்கால சுவிசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம் இந்த அதிகம் இருப்பதை தேவை விற்கலாம் என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது சில காரியங்களை பார்க்கலாம் நம்ம வீட்டில் சில நேரம் தென்னை மரங்கள் இருக்கலாம் இந்த எங்கள் ஊரில் இருக்கும்போது வள்ளியூரில் நிறைய மரங்கள் பின்னாடி இருக்கும் தென்னை மரம் இருக்கும் கருவேப்பிலா மரம் முருங்கை மரம் கொய்யா மரம் நார்த்திங்காய மரம் எலுமிச்சை மரம் சீத்தா மரம் இந்த மரங்கள்லாம் உண்டு அப்போது நான் பார்த்துருக்குறேன் அந்த ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அந்த தென்னை மர கருவேப்பிலை மரத்தில் அந்த கரோப்பிழை இலையை அறக்கிறதுக்கு வருவாங்க அந்த கருவேப்பிலையில இல்லை இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது டெய்லி நம்மளுக்கு எவ்வளோந்தான் யூஸ் ஆகும் அதே போல் தென்னை மரங்களை வந்து நம்ம அப்படியே இருந்தோம்னா அது என்ன பண்ணும் காயெல்லாம் வேஸ்ட் ஆகும் நார்த்த மரமும் நம்ம ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த நாட்கள் நான் பார்த்துருக்குறேன் வியாபாரிகள் வந்து அதை எடுத்துட்டு போவாங்க இன்றைக்கி நம்ம வீடுகளில் சில காரியங்களை நாம் மனமுவந்து வந்து தாராளமாய் விற்பதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் அதை நாம் நமக்கென்று 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 நாம் சேர்த்து வைக்கும் பொழுது அது நம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்காது லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நீ விற்கலாம் என்று எதை விற்கலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு வாசிக்கலாம் பட்டயமில்லாதவன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ளக்கடவன் ஆண்டவர் பட்டயத்தை வாங்குவதற்காக வஸ்திரத்தை விற்க சொல்லுகிறார் அதாவது என்ன காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எப்படி ஆகிலும் உனக்கு என்ன ஒரு பட்டயத்தை வாங்கிக்க பட்டயத்தை வாங்கிக்க அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த பட்டயத்தை அந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மல்கூஸ்ட காது வெட்டப்படுகிறது அப்போ ஆண்டவர் அதே இயேசு தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பட்டயத்தை உன் உரையிலே போடு என்று சொல்லுகிறார் நம்ம நினைக்கலாம் ஏன் அவர் தானே வாங்க சொன்னார் ஏன் இன்றைக்கி அதை உரையில் போட சொல்கிறார் நாம் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஏன் பட்டயத்தை வாங்க சொன்னார் என்றால் அந்த பட்டயம் மற்றவர்களை வெட்டுவதற்காக அதாவது டிஃபென்ஸ் அந்த காரியத்துக்காக வாங்க சொல்லலை அஃபென்சிவ்காக தான் வாங்க சொன்னார் நம்மை பாது ஏன்னா அந்த வழி நடக்கும் பொழுது மிருகங்கள் வரலாம் அப்படிப்பட்ட தன்னை எதிர்க்கிற காரியங்கள் வரலாம் அதுலேருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக பட்டயத்தை ஏசு வாங்க சொன்னாரே தவிர இன்றைக்கு அந்த பட்டயத்தை வைத்து மற்றவர்களை வெட்டும்படியாக வாங்க சொல்லவில்லை இன்றைக்கு ஆண்டவருடைய வேத வசனங்கள் அல்லது அவருக்கு அடுத்த காரியங்கள் அல்லது அவர் சொல்லுகிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி ஆகிலும் பிரயாசப்பட்டு நாம் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஆனால் அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை தாக்குவதற்காக அல்ல அப்போ தான் இயேசு சொல்கிறாரு நீ உன் உரையிலே போடு கத்தர் வாங்க சொல்வதை நாம் எவ்வாறு வாங்கி கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லுகிறார் உன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்கு ஆனால் வாங்குகிற பட்டயத்தை நாம் ஒரு நாளும் தவறாக பயன்படுத்தக்கூடாது தவறாக பயன்படுத்தக்கூடாது இன்னொரு காரியத்தை பார்க்குறோம் எஸ்ஏக்கே இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டு முதல் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது எஸ்ஐக்கிஎல் இருபத்தி ஏழு பதினெட்டு பத்தொன்பது இந்த இடத்தில் சில வியாபாரத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விற்றார்கள் என்று ஆண்டவர் சாதாரணமாக விற்பதை அவர் அங்கீகரிக்கிறார் தான் வியாபாரத்தை அல்லது நாம் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது சில பிஸ்னஸ் அதை வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் ஆனால் வியாபாரம் செய்கிற நாம் அந்த வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றும் பரிசுத்தாவியானவர் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் நாம் வாசிக்கலாம் லேவியர் ராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில நியமங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் நீ எப்படி வியாபாரம் பண்ணலாம் நீ எப்படி உன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் வியாபாரத்தை வர்த்தகத்தை தொழிலை நீ எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் லேவியராக்மம் பத்தொன்பது முப்பத்தி ஆறு வாசிக்கலாம் சுமுத்திரையான தராசும் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு சுமத்திரையான தராசு சுமத்திரையான நிறைக்கல் சுமத்திரையான மரக்கால் சுமத்திரையான படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வியாபாரம் பண்ணுகிறவர்களால் தொழில் செய்யும் பொழுது நாம் விற்கும் பொழுது ஒரு காரியத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் கள்ளத்தராசு நம்ம இடத்தில் காணப்படக்கூடாது நீதிமொழிகள் பதினாறு பதினொன்றில் வாசிக்கிறோம் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அறுவறுப்பானது அப்போ நம்ம செய்கிற வியாபாரங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நாம் செய்கிற வியாபாரங்கள் ஒருவேளை அளவுகோலை கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வியாபாரங்கள் நாம் சும் அது நேர்மையானதாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டோர் எதிர்பார்க்கிறார் கள்ளத்தராசு நம்மிடத்தில் காணப்படக்கூடாது என்று எதிர்பார்க்கிறார் நாம் நிறைய இடங்களை பார்க்கும் பொழுது அந்த படிக்கல்ல பல விதமான காரியங்களை வைக்கிறாங்க என்று நம்ம கேள்விப்படுறோம் போல் அளந்து போடுற காரிய விஷயங்களில் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஸ்கேல்ஸ் அந்த காரியங்கள்லேயும் நிறைய காரியங்கள் இப்போது நிறைய அந்த சில ஃப்ராடான காரியம் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்விப்படுகிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காரியத்தை விற்கும் பொழுது வியாபாரம் செய்யும் பொழுது தேவனுடைய நித்திய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கள்ளத்தராசு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க பார்க்கிறார் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது அந்த வசனத்தில் நீதிமொழிகள் பதினாறு பதினொன்று வாசிக்கலாம் சுமித்திரையான நிறைக்கலும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே கர்த்தருடைய செயல் அப்போ ஆண்டுடைய செயல் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாக நேர்மையாக ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒரு காரியத்தை நாம் அநியாயமாய் செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டோர் எதிர்பார்க்கிறது சுமத்திரையான நிறைகள் இருக்க வேண்டும் அதுபோல அதிகமான லாபத்தை வைத்து விற்கக்கூடாது ஒரு காரியத்துக்கு நம்ம ஒரு பர்சன்டேஜ் என்று நிர்ணயித்திருப்பார்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட அளவை விட அல்லது அதிக லாபத்தை வைத்து ஏன்னா சில சில பொருட்கள் ரொம்ப டிமாண்டாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நாம் அதிக லாபம் ஈட்ட வேண்டும் என்று நினைப்பது அது தவறான காரியம் அதே போல் சில அத்தியாவசியமான காரியங்கள் ஒருவேளை சில ஆகார காரியங்களாக இருக்கலாம் அல்லது சில மருந்து அந்த மாதிரி காரியங்களாக இருக்கலாம் சில அத்தியாவசியமான காரியங்களுக்கும் அதிக லாபம் வைத்து விற்பது தவறான காரியம் தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது நாம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதுபோல வியாபாரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்றால் கலப்படம் செய்யக்கூடாது நல்ல பொருட்களை தரமான பொருட்களை சரியான முறையில் விற்பனை செய்ய வேண்டும் என்று நாம் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கலப்படம் கூடாது அப்போ வியாபாரம் செய்வதை ஆண்டவர் ஊக்குவிக்கிறார் விற்பதை ஆண்டவர் ஊக்குவிக்கிறார் ஆனால் என்ன செய்யக்கூடாது கள்ளத்தராசு இருக்கக்கூடாது அடுத்தது அதிக லாபம் வச்சு விற்கக்கூடாது அடுத்தது கலப்படம் காணப்படக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நம்ம அதாவது நம்ம ஊரில் நிறைய வியாதிகளுக்கு காரணம் கலப்படம் கலப்படம் ஒரு மிளகு எடுத்துட்டால் கலப்படம் ஒரு அந் டெய்லி யூஸ் பண்ணுற பேசிக்கான பால் பாலில் என்ன சொல்கிறாங்க நிறைய கலப்படம் கலப்படம் இன்றைக்கி தேவ பிள்ளைகள் வியாபாரங்களை செய்யும் பொழுது நாம் எவ்வாறு காணப்படுகிறோம் கலப்படம் இல்லாத தேவனுக்கு பிரியமான வியாபாரங்கள் நம்முடைய குடும்பங்களில் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அடுத்தது ஏழாவது ஒரு காரியம் எதை விற்கலாம் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது மத்தியில் விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நாற்பத்தி ஆறாவது வசனம் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இதில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பரலோக ராஜ்யத்தை அவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது ஒரு நிலத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது அப்படிங்கிறத அறிந்த அந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் அவனுக்கு தெரியுது இந்த நிலத்துக்குள்ளே பொக்கிஷம் இருக்கிறது என்று அதை அறிந்த அவன் செய்வத காரியம் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் இயேசு ஓமையாய் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக்கொள்ளு இன்றைக்கி நம்ம ஒருவேளை நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய சொத்து சேர்த்து வைக்கலாம் ஆனால் எல்லா சொத்தையும் சேர்த்து நம்ம பண்ணுறது என்னன்னா நம்ம சொத்து சேர்த்து அடுத்தது நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு பரலோகத்துக்கு போகும்போது வெறுங்கையோடு போயிடுறோம் நம்மளுக்கு ஒருவேளை சொத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகிறோம் பரலோகத்தில் போய் நிற்கும்போது வெறுங்கையாகி போய் நிற்கிறோம் என்ன பண்ணலான்னா என்னுடைய தகப்பனார் செய்த ஒரு காரியம் அவங்க என்னுடைய அம்மா அப்பாவும் அவங்களுக்கு இருந்த வீடுகளில் ஒரு நாலு வீடை அவங்க ஊழியத்துக்கங்க திருச்சிக்கு போனோடனே நாலு வீடை விற்றாங்க எதற்காக விற்றாங்கன்னா அதை விற்று அங்கே ஒரு இடத்தை ஸ்தாபனத்துடைய பேரில் வாங்கினாங்க அது மட்டுமல்ல அந்த இடத்துலேருந்து வரும்பொழுது இன்னொன்று பக்கத்தில் இன்னொரு பிளாட் இருந்தது என்னோட எங்கள் அம்மாவுடைய பேரில் அதையும் ஸ்தாபனத்துக்கு எழுதி வைத்தாங்க அடுத்தது இங்கே ஒரு டேம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தை எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாங்க அந்த இடம் எங் எதுக்கு தான் அது ஊழியத்துக்கு தான் அப்போ நாங்கள் இந்த யோசிக்கும் யோசிக்கும்போது நினைப்போம் ஏன்னா இப்படி ஒவ்வொரு காரியமும் நாங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு ஆகுமே அப்படின்னு நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனாருடைய இர இறப்புக்கு பின்னாடி ஒரு ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்த்தேன் அதில் எப்படின்னா நான் இது ஒரு இடத்துல போயிட்டு இருக்கிறது போல இருக்கிறது அப்போது ஒரு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க இது உங்கள் அப்பாவுடைய வீடு அப்படிங்கிறாங்க அது ஒரு நல்ல இடமா இருக்குது அப்படி பார்க்குறேன் எங்கள் அப்பாவுக்குள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்புறம் சொல்கிறாங்க அப்படி கொஞ்சம் தள்ளி அடுத்தது பார் உனக்குன்னு வாங்கி வச்சுருக்குறாங்க அடுத்தது காமிக்கிறாங்க பாரு உன்னோட உன்னோட பிள்ளைங்களுக்கு வச்சிருக்காங்க பாரு உன்னே அப்படி நான் எட்டி அதை அப்படி பார்த்துட்டுருக்குறேன் அது சொல்கிறாங்க அது அது பாரு உன்னோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அப்போது நான் நினச்சேன் அதாவது ஒருவேளை எங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு இந்த உலகத்தில் வைத்துட்டு போனது நாங்கள் நினைக்கலாம் அதில் இதெல்லாம் இருந்தால் எனக்கு கூட கொஞ்சம் கிடைக்குமே பத்தோடு ஒன்று பதினொன்னாக கிடைக்குமேனு யோசிக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு நம்பி எனக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு ஒரு மனசில் ஒரு நல்ல நிம்மதி அதுக்கு முன்னாடி சரி ஆண்டுக்கு தானே கொடுத்துருக்குறான்னு ஒரு சந்தோஷம் உண்டு ஆனால் அதை கண்ட பிறகு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று நமக்காகவும் சந்ததிக்காகவும் அவர்கள் சொத்துக்களை எங்கே சேர்த்து வச்சுட்டாங்க பரலோகத்தில் சேர்த்து வச்சுட்டாங்க இன்றைக்கி ஒருவேளை நம்ம என்ன தான் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்தில் சொத்து சேர்த்து வச்சாலும் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க ஆமாம் எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்க ஒரே ஒரு வீடு தான் கட்டி தந்தாங்க அல்லது எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து இந்த ஐம்பது பவுண்ட் தான் அல்லது நூறு பவுண்ட் தான் போட்டு போனாங்க அப்படின்னு என்னதான் செஞ்சு செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுடைய திருப்தி அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு இருக்கிறதுல பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதியை நீங்கள் விற்று பர்லோகத்தின் பொக்கிஷத்தில் சேர்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த பலன் உண்டு ஹலை லூயா பர்லோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது அதை கெடுப்பதில்லை திருடனும் அதை கண்ணமிட்டு திருடுவது இல்லை இன்றைக்கு நம்முடைய பொக்கிஷத்தை நாம் எங்கு சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம நிறைய நேரம் வீட்டில் நிறைய நேரம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம் நம்ம இருதயம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது இப்போ கூட வீடை பூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் அந்த தெருவில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடமாட்டம் இருக்காது எவனாவது கதவை தரது எடுத்துகிட்டு போனானே தெரிலையே அப்படின்ட்டு கூட நம்ம இங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான் ஆண்டோர் சொல்கிறாரு உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் செல்வம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்கும் இன்றைக்கி நம்முடைய பொக்கிஷங்களை விற்று பரலோகத்தில் எப்படிலாம் வழியில் சேர்க்க முடியுமோ அந்த வழியிலலாம் சேர்த்து இங்கே உலகத்தில் பிள்ளைங்களுக்கு சந்ததிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதங்களை வச்சுட்டு போங்க தேவைதான் கண்டிப்பாக தேவைதான் ஆனால் அவைகளை விட நீங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ தான் கொடுத்தாலும் திருப்தி பண்ணவே முடியாது எங்கள் அப்பா வரும்போதெல்லாம் அடிக்கடி இதை வார்த்தையே சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா வரும்போது எங்கள் வீட்டில் மற்ற மூணு பேரும் கேட்குறத விட நான் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து எப்போவும் எதாவது எப்பவும் ஏதாவது இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்போ சொல்லுவாங்க தாத்தா என்று குமாரத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் என்னும் தாங்க என்னும் தாங்க அதை தாங்கப்பா இதை தாங்கப்பா அதை தாங்கப்பா அம்மா வீட்டுக்கு போனால் வெறும் கையுமா கோலுமா போகிறது மாதிரி போயிட்டு வரும்போது ரெண்டு பரிவாரங்களோடு சேர்ந்து வருது பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் எவ்வளோதான் கொடுத்தாலும் திருப்தியே வராது ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் லூயா நமக்கு இருக்கிறதுல பிள்ளைங்களுக்கும் வைக்கணும் அதை விட நம்மளுக்கு நம்ம பரலோகத்தில் போய் நம்ம நிற்கும்போது ஒரு வசனம் சொல்லுது பரலோகத்தில் போகும்போது உங்களை அங்கே வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஆட்கள் உண்டா அந்த வசனத்தை வாசிங்களே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி என்ன பண்ணுங்கள் நண்பர்களை சம்பாதிங்கள் எப்படி நண்பர்களை சம்பாதிக்கணும் பர்த்டேக்கு கொஞ்சம் தேவன் அறியாத நாலு பேரை கூப்பிட்டு கொஞ்சம் செலவு பண்ணி என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணலாம் அடுத்தது கொஞ்சம் தரித்திரருக்கு கொடுக்கலாம் அதன் மூலமாக அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம் என்னென்ன முறையில் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமோ ஒரு அருமையான அந்த வாலிப மகன் அந்த மகனுடைய அந்த மறைவின் பொழுதுதான் சில ஜெகத் அந்த தம்பியோட மறைவின் பொழுது சில சாட்சிகளை நம்ம கேட்டோம் அந்த அந்த தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே ஒரு கண்ணு தெரியாத ஒரு சகோதரன் அந்த தட்டு தடுமாறி தேடி வந்துட்டார் என்னென்னா அந்த தம்பி அவங்க சம்பாதிக்கிற அந்த பணத்தில் அவங்க வீட்டுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த திக்கற்றவர்கள் அந்த தரித்திரம் நிறைந்தவர்கள் தேவை உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய வருமானத்தில் அவர் அவர் வந்து அந்த வாலிப தம்பி தான் ஆனால் அவர் செய்து கொண்டிருந்தார் அது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால் அந்த அந்த தம்பி இப்போ பரலோகத்தில் இருக்கிறார் அவ அந்த நல்ல வழியை ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் செய்ததினால் அந்த பரலோகத்தில் வாருங்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இடம் உண்டாயிற்று இன்றைக்கு நமக்கு உண்டானவற்றில் நாம் தருத்திரருக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோமா மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா பர்லோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோமா இதற்கெல்லாம் நம்முடைய காரியங்களை விற்கலாம் என்று வேதாகமும் நமக்கு இடம் அளிக்கிறது எதை விற்கக்கூடாது ஏழு காரியங்களை விற்கலாம் என்று ஆண்டவர் சொன்னாலும் எதை விற்கக்கூடாது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்றா இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபது இருபத்தி ஐந்து வசனங்களை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால் ஆகாப் தன்னை விற்று போட்டான் எதற்காக விற்று போட்டான் அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கொள்ளும்படியாக இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை அந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை பெற்று கொள்ள அந்த மனுஷனையே அழித்த இந்த ஆகாப் தன்னை விற்று போட்டான் தீங்கு செய்ய தன்னை விற்று போட்டான் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு பதினேழுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு பதினேழில் அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்தைகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பாட்டு கத்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நம்மை காத்திருக்கிறோமா அல்லது பொல்லாப்பானதை செய்வதற்கு நாம் நம்மை விற்று போட்டிருக்கிறோமா மற்றவர்களை கொலை செய்யும்படியாக மற்றவர்களுக்குள்ள காரியங்களை நாம் அபகரிக்கும்படியாக நம்மை விற்று போட்டிருக்கிறோமா இந்த ஆகாப்பை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது என்னவென்றால் பொல்லாப்பானதை செய்யும்படி தன்னை விற்று போட்டவர்கள் நாம் விற்கக்கூடாதது முதலாவது நம்மை நாமே விற்று போடக்கூடாது நம்ம குமாரர் குமாரதிகளை தீக்கடக்க பண்ணும்படியாக பொல்லாப்பானதை செய்யும்படியாக ராஜாக்கள் பதினேழு பதினேழில் நாம் பார்க்கிறது படி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க நாம் குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து ஒரு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வதற்கு நம்மை விற்று போடக்கூடாது நாம் கர்த்தருடைய இருக்கிறோம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனால் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டவர்கள் என்று நாம் சொல்லிக் ஆனால் இப்படி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா இப்படி செய்வது நம்மை விற்று போடுவதற்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது கர்த்தர் இவைகளை அருவறுக்கிறார் தேவ பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் சில இடங்களில் போய் நாம் என்னுடைய வாழ்க்கை எப்படி நடக்கும் என்று ஒருவேளை பிசாசை ஆராதிக்கிறவங்ககிட்ட தான் போயிட்டு குறி கேட்கணும் அப்படின் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் நம்ம செய்கிற தப்பு பரிசுத்தாவியாக நம்மகிட்ட இருந்து பேசுகிறத நம்ம வந்து அனுமதிக்காமல் அதை அனுபவிக்காமல் நம்ம வந்து சில இப்படிப்பட்டவங்க இவ்வளோ பெரிய தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கு போய் காத்து கிடக்கிறதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்பவில்லை பரிசுத்த பரிசுத்தாவியினார் ஒவ்வொரு நேரமும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நாம் இவைகளுக்கு நம்மை விற்று போடக்கூடாது நம்மை நாம் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் செய்வதற்கு நம்மை விற்கக்கூடாது யோவேலின் யோவேல் திருக்குதர்சின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் ஆறாவது வசனத்தையும் வாசிக்கலாம் யோவேல் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனமும் ஆறாவது வசனமும் வாசிங்க ஆறாவது வசனம் இந்த இடத்தில் ஆண்டவர் எதை வெறுக்கிறார் என்றால் உங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் விற்று போடுவதை ஆண்டவர் வெறுக்கிறார் ஆறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் குமாரரை கேட்கிற இடத்தில் விற்று போட்டீர்கள் இன்றைக்கு ஒருவேளை நம்ம நம்முடைய பிள்ளைங்களை உலகத்துக்கு உலக ஞானத்துக்கு வித்து போட்டுட்டோமா அன்னைக்கு அவங்க கிரேக்கிட்ட வித்து போட்டதை ஆண்டவர் ரொம்ப அதை எதிர்க்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நம்முடைய பிள்ளைங்கள உலகன் உலகத்துக்கு அடுத்த ஞானத்துக்கு விற்று போட்டுட்டோமா இன்னொன்று இப்போ உள்ள ரொம்ப ஒரு கொடூரமான காரியம் நம்முடைய குமாரரை விற்று போடுறது அப்படிங்கிறது திருமண காரியங்களில் டௌரி டௌரி அஞ்சு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்கு சில இடங்களில் சில மாவட்டங்களில் கோடிகளுக்கு என்ன இருக்காங்க பசங்களை வித்துட்டு இருக்கிறாங்க பெற்றோர் நாம் அதில் அதிக கவனமுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவர் இதை அருவருக்கிறார் இதை அறுவருக்கிறார் நாம் இப்படி விற்று போடுவதை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குமாரரை விற்று போடுவதை ஆண்டவர் அருவருக்கிறார் அநேக குடும்பங்கள்ல பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பாத நடப்ப நடக்காததற்கு ஒரு ரீசன் என்னன்னா டௌரி அப்ப அந்த அந்த பெற்றோர்களுடைய கூக்குரல் ஆண்டோடைய சன்னிதானத்தை எட்டுகிறது சில குடும்பங்களை போய் பெண்ணு பார்க்குறாங்க பெண்ணு பார்த்துட்டு எல்லாமே பிடிச்சிருக்கு கடைசியாக உங்கள் பிள்ளைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு பேசும் பொழுது தான் என்ன உண்டாகுது அப்படியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த திருமணம் நின்று போகிறது இன்றைக்கு இந்த காரியங்களில் தேவ பிள்ளைகளாகிய நாம் அதிக கவனம் கவனமுள்ளவர்களாக இருக்கணும் நம்முடைய ஆண் பிள்ளைகளுக்கு பெண்ணை எடுக்கும் பொழுது நாம் அந்த டவுரிங்கிற விஷயத்தில் அதிக கவனம் கவனமுள்ளவர்களாக இருக்கணும் நாம் நம்முடைய பிள்ளைகளை விற்று போடக்கூடாது இதை ஆண்டவர் அருவருக்கிறார் அருவருக்கிறார் கூக்குரல் அதிகமாய் பெண் பிள்ளைகளை பெற்றோர்களுடைய கூக்குரல் அதிகமாக இருக்கிறது ஒருவேளை கொடுத்து ஏதோ அந்த நேரத்துக்கு மேக்கப் பண்ணி பிள்ளைங்களை என்ன பண்ணிடுறாங்க இவ்வளோ ஏதோ கொடுத்து அனுப்பிடுறாங்க ஆனால் இன்னும் இது போதாது இது போதாது இவ்வளோ வாங்கிட்டு வந்தால் தான் நான் வந்து உன்னைய வீட்டில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் அன்றைக்கி ஒரு காரியம் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய சகோதரன் சொன்ன ஒரு காரியம் அதாவது இப்படி பண விஷயங்களில் திருப்தி இல்லாதவர்கள் அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன காரியத்தில் வந்து ஏதோ ஒரு மனசுக்கு பிடிக்க பிடித்தம் இல்லாமல் பேசும்பொழுது சொல்கிற ஒரு வார்த்தை அது அப்படியே ஆகாது என்று அந்த குடும்பத்தை வை குடும்பத்தை விட்டு அந்த பிள்ளைகளை தள்ளி விடுகிறது ஆனால் கடைசியாக அலசி ஆராய்ஞ்சி அடியில் ஆழத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா என்ன விஷயம் மேலோங்கி நிற்கிறது பணம் பணம் டௌரி இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காரியத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் பேசுகிற காரியங்கள் ஏதோ வெளியில் எங்கேயோ நடக்கிற விஷயம் இல்லை தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் என்று பேசிக்கொள்ளவர்களுடைய குடும்பங்களில் தான் நாங்கள் அபிஷேகம் பெற்றுருக்கிறோம் ஒருவேளை எப்படியோ ஊழியத்தில் இருக்கலாம் என் என்ன பண்ணலாம் ஆனால் நம்ம வந்து டௌரிங்கிற ஒரு காரியத்தில் நம்ம நம்மளை விற்று போட்டுட்டோம் நம்ம பிள்ளைங்களை விற்று போட்டுட்டோம்னா இது தேவனுடைய பார்வையில் அது அறுவறுப்பானதாய் காணப்படுகிறது நாம் இப்படிப்பட்ட காரியத்தில் நம்முடைய குமாரரை விற்கக்கூடாது என்று ஆண்டோ நம்மை எச்சரிக்கிறார் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம் ஆமோஸ் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆமோஸ் இரண்டு ஆறு வாசிப்போம் அடுத்தது யாரை வைக்க கூடாதுன்னா நீதிமானையும் எளியவனையும் அதாவது நீதியை விற்று போடக்கூடாது ஒருவேளை ஆண்டர் உங்களுக்கு சில நேரங்களில் சில நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு முடிவு அல்லது ஒரு தீர்மானம் சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட தருணங்களை ஆண்டு உங்களுக்கு தரலாம் அந்த நேரங்களில் நாம் அந்த நீதியை விற்று போடக்கூடாது எளியவர்களை விற்று போடக்கூடாது சில நேரங்களில் பணத்துக்காக அல்லது சில ஆதாயத்துக்காக சில லாபத்துக்காக நமக்கு இருக்கிற நல்ல அந்த பொசிஷனை நாம் தவறாக பயன்படுத்த கூடாது இதை ஆண்டவர் வெறுக்கிறார் நீதிமானையும் எளியவனையும் அதாவது நீதியை புரட்டி போடுவதை நீதியை விற்று போடுவதை ஆண்டவர் எதிர்க்கிறார் மத்திய இருபத்தி ஆறு ஒன்பதில் அடுத்த ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் மத்திய இருபத்தி ஆறு ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் அதில் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா விலையேற பெற்ற பரிமள தைலம் அவங்க வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க இது நான் இயேசுக்கு தான் என்ன பண்ணுவேன் நான் அதை உடைத்து ஊற்றுவேன்னு சொல்லி இயேசுக்கு அவங்க எடு இயேசுடைய சிரசின் மேலே ஊற்றுறாங்க இயேசுக்கு ஊற்றுனதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பொசு பொசுன்னு வந்துடுச்சு சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க விசனம் அடைது ஏன் இந்த வீண் செலவு இதை உயர்ந்த விலைக்கு விற்று அப்போ தான் அவங்களுக்கு வந்து தருத்தரை குறித்து தான நினைவு வருகிறது இது எதை நமக்கு தருகிறது என்றால் ஏசுக்குரியதை அல்லது தேவனுக்குரியதை ஒருபோதும் விற்கக்கூடாது அவர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன அதில் எழுதப்பட்டிருக்கிறது உயர்ந்த விலைக்கு விற்று தருத்திரருக்கு கொடுக்கலாமே எத்தனை கோடிக்கு நாள் விற்றாலும் அது இயேசுக்குரியது தேவனுக்குரியது என்று நாம் ஒரு காரியத்தை மனதில் நிர்ணயம் பண்ணிவிட்டால் அதை நாம் விற்கக்கூடாது தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு செலுத்துவதில் அதிக கவனம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் இன்னொரு காரியம் இருக்கிறது எப்ரையர் பனிரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல எதை நாம் விற்கக்கூடாது என்றால் எபிரேயர் பனிரெண்டு ஆறு வாசிக்கலாம் சாரி பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒருவனும் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாங்க ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஆதி ஆக்மம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அந்த கூழுக்காக என்ன பண்ணாங்க விற்று போட்டாங்க ஆண்டவர் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட இந்த ஏசாவை போல சீர்கட்டவனா இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் அடுத்தது எதை விற்க கூடாதுன்னா சேஷ்ட புத்திர பாகம் பேர்த் ரைட் நம்மளுக்கு எதை ஆண்டவர் பேர்த் ரைட்டாக கொடுத்திருக்கிறாருன்னா அவருடைய வெளியேற பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு சிரேஷ்ட புத்திரமாக பேர்த் ரைட் ஆண்டவர் தந்திருக்கிறார் அந்த ரட்சிப்பின் மூலம் பலவிதமான அவருடைய கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார் அவருடைய தாளந்துகளை நமக்குள்ள வைத்திருக்கிறார் அவருடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் இவைகளை நாம் விற்று போடக்கூடாது ஒருவேளை ஆண்டவர் தந்த அந்த ரட்சிப்பின் மூலமாக அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தின் மூலமாக நாம் ஊழியம் செய்யலாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம் ஊழியத்தை செய்திருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவன் தந்த கிருபை வரங்களை நாம் பயன்படுத்தி அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த ஊழியங்களை செய்யும் பொழுது நாம் ஒரு காரியத்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அந்த பேர்த் ரைட்டை அந்த தேவன் கொடுத்த அந்த கிருபை வரங்களை பயன்படுத்தி நாம் சம்பாதிப்பதற்காக அல்லது வீணான லாபத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வதற்காக இந்த நாட்டில் நம்ம பார்க்குறோம் அநேக இடங்களில் அதாவது அதாவது சில பிசாசுகளை கும்பிடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வச்சு என்ன பண்ணுறாங்க சில காரியங்களை குறி சொல்லி வியாபாரமாக அதை இருக்காங்க அதுபோல் நிறைய இடங்களில் சில அதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறதுக்கோ அல்லது ஒரு ஜபத்தை போய் ஒரு ஊழியர்கள்கிட்ட பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஜெபிக்கிறதுக்கோ ஒரு ஒவ்வொரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆண்டவர் இன்றைக்கி அதை அறுவர் இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு நம்மளுக்கு ஆண்டவர் சில கிருபை வரங்களை இலவசமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் சில காரியங்களை ஆண்டவர் தம்முடைய நாமத்தின் இதுவாக பயன்படுத்தும்படி வசனம் சொல்லுது இது மண்பாண்டம் மண்பாண்டத்தில் அவருடைய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாராம் நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம மண்பாண்டம் தான் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே தான் ஆண்டவர் தன்னுடைய கிருபைகளையும் வரங்களையும் அவருடைய அபிஷேகமாகிய பொக்கிஷத்தி வைத்திருக்கிறார் இதை பயன்படுத்தி நம்ம ரூபா சம்பாதிக்கணும் லாபம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இதை நம்ம வந்து தவறாக பயன்படுத்தணும் இதை ஏசாவை போல் நம்ம விற்று போடணும்னு ஆண்டவர் நம்ம நினைச்சோன்னா ஆண்டவர் இதை அருவறுக்கிறார் ஏசாவின் சந்ததி அருவறுக்கப்பட்ட சந்ததியாகி மாறினது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பையும் தாளந்துகளையும் கிருபை வரங்களையும் நாம் விற்று போடக்கூடாது அடுத்த ஒரு காரியத்தை பார்க்குறோம் ஆதியாக முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாக முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சகோதர ஸ்நேகத்தை விற்று போடாதிருங்கள் இந்த இடத்தில் யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் சகோதர ஸ்நேகத்தை நாம் விற்று போடக்கூடாது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவர் எங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுறார் தெரியுமா எங்கே அவருடைய ஆசீர்வாதமும் லைஃப்பும் காணப்படுது தெரியுமா எங்கே அவருடைய ஜீவனை அவருடைய வாழ்வை அவருடைய அவருடைய லைஃப்பை நம்மளுக்கு தராருன்னா அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் வாசியுங்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது தான் என்னது ஆசீர்வாதமும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் இன்றைக்கி நம்ம உடன் பிறந்தவர்களை ஃபஸ்ட்டு சர்க்கெலாம் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம் அடுத்தது நம்ம அடுத்த சகோதர ஸ்நேகத்துக்கெலாம் வரலாம் முதலாவது நம்மோட உடன் பிறந்தவர்களை நாம் விற்று போடுகிறோமா மற்றவங்கிட்ட விட்டு கொடுத்துடுறோமா மற்றவங்ககிட்ட நம்ம தூக்கி எறிஞ்சு பேசிடுறோமா இன்றைக்கி ஆண்டவர் இந்த ஒருவேளை அவங்க மேலே தவறு இருக்கலாம் இந்த இடத்துல யோசிப்பு மேலே ஒன்றுமே தவறு இல்லை அவனை வந்து அவங்க அப்பா ரொம்ப நேசிச்சிட்டாங்க அதுதான் பெரிய தப்பாக போச்சு பொறாமைனால் விற்று போட்டாங்க ஒருவேளை நம்மோடு இருக்கிறவங்க நம்மோடு உடன் பிறந்தவங்க சில விஷயங்களில் நம்ம மேலே பொறாமை கொள்ளலாம் அல்லது ஏதோ அநியாயமாக நம்ம மேலே குற்றம் சாட்டலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சகோதர ஸ்நேகத்தை ஒரு காலும் விற்று போடக்கூடாது விற்று போடக்கூடாதவைகள் ஒன்று சகோதர சிநேகம் நாம் சகோதர ஸ்நேகத்தோடு காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வாசிக்கலாம் சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே சத்தியத்தை விற்கக்கூடாது கத்த நமக்கு கொடுத்த சத்திய வசனங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற உபதேச சத்தியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய உபதேசங்கள் அவருடைய வார்த்தைகள் அவைகளை நாம் விற்கக்கூடாது உலகத்தின் சில ஆதாயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி நாம் சத்தியத்தை விற்று போடுகிறோம் சத்தியத்தை உதாசீனமாக நினைக்கிறோம் சத்தியத்தை நாம் உதறி தள்ளி விடுகிறோம் நாம் வாசிக்கிறோம் நிருபங்களில் பவுல் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் நீ கற்று தேர்ந்தவைகளை என்ன பண்ணு உன்னுடைய முன்னோர்கள் அந்த அனு அனுசரித்து வந்த அந்த பாரம்பரியங்களை என்ன பண்ணு நீ நிலைத்திரு நிலைத்திரு இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து வந்த நல்ல வாழ்க்கையின் மாதிரிகள் உபதேச சத்தியங்கள் இவைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் சத்தியத்தை விற்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு நாம் எவைகளை விற்கலாம் எவைகளை விற்கக்கூடாது என்று சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் ஆண்டவர் விசேஷமாய் விற்கக்கூடாது என்ற காரியங்களில் நம்மை விற்று போடக்கூடாது நம்முடைய குமாரரை விற்று போடக்கூடாது நீதிமானை எளியவனை விற்று போடக்கூடாது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை விற்று போடக்கூடாது சேஷ்ட புத்திர பாகத்தை அல்லது தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபை வரங்களை விற்று போடக்கூடாது சகோதர சிநேகத்தை விற்று போடக்கூடாது சத்தியத்தை விற்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு காலத்தை நாம் அறிந்தவர்களாக நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அதிக ஞானம் உள்ளவர்களாய் புரிந்து கொண்டவர்களாய் நாம் கத்திற்கேற்ற காரியங்களை நான் நடப்பிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்காக ஆண்டோர் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் கண்களை மூடி நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம் ஹாலே லூயா ஹலை லூயா எந்த அதிகாரம் எந்த வசனம் சொல்லிருங்க லூக்கா பதினாறு ஒன்பது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள் ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் ஆண்டவரே நாங்கள் இந்த வாழுகிற காலங்களில் நாங்கள் ஞானமுள்ளவர்களாய் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்ங்க சில நேரம் விற்க வேண்டியதை விற்காம இருக்கிறோம் விற்க விற்கக்கூடாததை விற்று இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட ஞானமுள்ள இதயத்தை கேட்போமா ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை இந்த வேத புத்தகத்தில் எவ்வளவா எழுதி வைத்திருக்கிறீர் இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு வரும் பொழுது நாங்கள் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவா நீர் எங்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே நாங்கள் அவைகளை ஞானம் உள்ளவர்களாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே தேவ ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போமா ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை தாங்க ஆண்டவரே நம்மளை ஒருவேளை நம்மளை விற்று போடுறதுக்கு சில காரியங்கள் உண்டாயிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளும் என்னை நான் விற்று போடக்கூடாதப்பா பொல்லாப்பானதை செய்யும்படி என்னை விற்று போடக்கூடாது ஆண்டவரே பொல்லாங்கானதை நடப்பிக்கும்படி என்னை விற்று போடக்கூடாது ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தருவீராக அந்த ஆகாப்பை போல நான் சீர்கட்டவனாய் ஆண்டவரை போய்

என்னுடைய பிள்ளைகளை விற்று போட்ட இந்த சூழ்நிலை நிமித்தம் உண்டாயிருக்கிற சாபங்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போவதாக ஏசுவி நாமத்தினால நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரு எங்களுடைய குடும்பங்களில் அப்பா எங்கள் குமாரரை விற்று போட்ட காரியங்கள் திருமண விஷயங்களில் ஆண்டவரை டௌரியினால் ஆண்டவரை ஏற்பட்ட கூக்குரல்கள் அந்த சாபங்கள் எங்கள் குடும்பத்தை இருக்குமென்றால் அவைகள் எங்கள் குடும்பத்தை விட்டு மாறி போவதாக ஏசுவி நாமத்தினால நாமத்தினால் ஆண்ட ஒரு நீதியை புரட்டி இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு மன்னிங்க ஆண்ட ஒரு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை விட நாங்கள் இதை விற்று அநேக லாபம் ஈட்டிருக்கலாமே என்று என்னென்ன காரியங்களை கூட எங்களுக்கு மன்னிங் ஆண்டவரே ஆண்டோட ஒவ்வொரு காரியமாய் சொல்லி மன்னிப்பு கேட்போமே எஸ் நாங்கள் ஆண்டர் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களை எங்களுடைய சுய பிரஸ்தாபத்துக்காக எங்களுடைய சுய மேன்மைக்காக எங்களுடைய நன்மைக்காக எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக எங்களுடைய சுயத்துக்காக எங்களுடைய சுய லாபத்துக்காக நாங்கள் பயன்படுத்திருப்போம் என்றால் அவைகள் எங்களுக்கு மன்னிங்காண்டவரே ஆண்டவரே ஒருவேளை தேவன் கொடுத்த கிருபை வரங்களை நம்ம பணத்திற்கு விற்காமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய சுய பிரஸ்தாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருப்போம் என்றால் அப்பா நீர் அவைகள் எங்களுக்கு மன்னிங்கப்பா உங்களுக்கு கொடுத்த நல்ல தாளந்துகளை இயேசுக்காக அவர் நாமத்தை மகிமைப்படுத்த மட்டும் நம்ம பயன்படுத்துவோம் அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக அவ்வளோ ஒரு பொரிய பெரிய பொசிஷனோடு அவர் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார் நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் இன்னைக்கு கரங்களை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுவோமா ஏசப்பா நீர் எனக்கு கொடுத்த கிருபை தாளந்துகள் எல்லாம் நீங்க வெளிப்படும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையின் மூலமாய் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஏசாவை போல நாங்கள் ஒரு காலம் சீர்கட்டவர்களா இராதபடி நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி எச்சரிப்பு உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே சகோதர சிநேகத்தை விற்று போடாதவர்களாய் நம்மை கத்தர் காப்பாராக அப்பா பார்த்து செபிப்போம் ஆண்டவரே உடன் பிறந்தவர்களை நாங்கள் சில சூழ்நிலைகள் நிமித்தம் விற்று போட்டிருப்போம் என்றால் அவைகள் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டோரே மன்னிங்க ஆண்டோரே எப்பொழுதும் சகோதர ஸ்நேகத்தோடு நடந்து கொள்ள கிருப செய்ங் ஆண்டோரே கத்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் கட்டளை இடுகிறார் எஸ்வே நாங்கள் எப்பொழுதும் சகோதர ஸ்நேகத்தில் முந்தி கொள்ள உதவி செய்ங்கப்பா எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால் மீட்க பட்ட ஒருவரையும் நாங்கள் உதாசீனமாய் தள்ளிவிடாதபடி சகோதர சிநேகத்தோடு காணப்பட உதவி செய்ங்கப்பா சத்தியத்தை நாங்கள் விற்காதவர்களாய் உபதேச சத்தியத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக செய்ங்க ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீரோ அவைகளின் படி செய்ய கத்திர எங்களுக்கு தாங்கப்பா காலத்தை புரிந்தவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமையா இந்த வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்த நம்முடைய பிள்ளைகளோ ஒரு நீர் ஆசீர்வதிங்காண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நாங்கள் வாழ்க்கையில் என்னும் ஆண்டு உமக்குள் கட்டி எழுப்பப்பட உதவி செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா இந்த உலகம் முழுவதை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எங்கள் ஆத்மாவை நாங்கள் நஷ்டப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே இந்த உலகத்தில் எவ்வளவு செல்வங்களை நாங்கள் சேர்த்து வைத்தாலும் நாங்கள் எங்கள் சந்ததிகளை ஒரு காலம் திருப்திப்படுத்த முடியாத ஆண்டவரே இன்றைக்கே நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் எங்களுக்குரிய காரியங்களில் நேரங்களில் ஆண்டவரை சிலவற்றை பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியத்திற்காக விற்று ஆண்டவருடைய ஊழியத்தின் காரியங்களில் சேர்த்து நாங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்க நல்ல தீர்மானங்களை எடுக்க கத்தர் உதவி செய்வீராக தரித்திரரை எப்பொழுது நினைத்துக்கொள்ள உதவி செய்வீராக குறைவுபட்ட தேவ பிள்ளைகளின் குறைச்சலில் உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே உங்களுடைய அன்பின் திருநாமம் மகிமைப்படட்டும் ஏசுவி நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஏனா துமா கத்திரை ஸ்தோத்ரி என் தோத்ரி ஏன் முழுலமை நாமத்தை இஸ்ஸ்தோத்ரி ஏனா துமா அவே கத்திர இஸ் செய்த கத்திர சகல பகாரங்களே ஆமே